12,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கும் நோக்கில் நிதிநுட்ப நகரம் சென்னையில் அமைக்கப்படும் நிலையில் இதுகுறித்து நமது சென்னை மண்டல தலைமை செய்தியாளர் சிறில்தேவா அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். 12,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து 80,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய வகையில் நிதிநுட்ப நகரம் அமைப்பதற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த நிதிநுட்ப நகரம் என்றால் என்ன, இது ஏன் தேவை? அதாவது நாம் இந்த பண பரிவர்த்தனைகளுக்கெல்லாம் வங்கிகளுக்கு சென்ற நிலை இருந்தது, அதனை கடந்து ஏடிஎம்களுக்கு சென்று கொண்டிருந்தோம். அது இந்த கொரோனா காலம், அதற்கு பிறகு அந்த ஏடிஎம்களையும் தாண்டி செல்பேசிகள் மூலமாக, அதாவது அலைபேசி செயலிகள் மூலமாக நாம் பரிவர்த்தனைகள் எல்லாம் மேற்கொண்டு வருகிறோம். இதற்காக பல்வேறு ஆப்புகளை நாம் வந்து பயன்படுத்துகிறோம். குறிப்பாக இந்த வாடகை வாகனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பொருட்களை வாங்குவதாக இருந்தாலும் சரி, இந்த மொபைல் ஆப்புகள் மூலமாக நாம் இந்த பண பரிவர்த்தனைகள்லாம் மேற்கொண்டு வருகிறோம். அது சார்ந்த நிறுவனங்களுக்காகத்தான் இந்த நிதிநுட்ப நகரமானது அமைக்கப்படுகிறது. இந்த நிதிநுட்ப நகரத்தினுடைய முதற்கட்ட பணிகளுக்கு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இந்த முதற்கட்ட பணிகள், அதாவது இந்த 9 மாடிகள் அளவிற்கு இந்த நிதிநுட்ப கோபுரமானது அமையவிருக்கிறது. இதே போன்று பல்வேறு கட்டுமான பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. இந்த நிதிநுட்ப கோபுரம் மட்டுமே 254 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5.6 லட்சம் சதுரடி பரப்பளவிலே இது உருவாகவிருக்கிறது. இதன் மூலமாக 1,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்றும், 7,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் என்றும் அதிகாரிகள் தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். இது பல வகை வசதிகளுடனான ஒரு கட்டடமாக இது இருக்கும். பசுமை கட்டடமாக இருக்கக்கூடிய இந்த கட்டடத்திற்கு பல்வேறு போக்குவரத்து இணைப்பு வசதிகள்லாம் இருக்கும். இங்கு இந்திய நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் பன்னாட்டு நிறுவனங்களும் வரக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஏற்ற முறையிலான வசதிகள்லாம் ஏற்படுத்தப்படவிருக்கிறது. இங்கு இந்த வணிக வளாகங்கள் மட்டுமல்லாமல் அதற்கான குடியிருப்புகள் கட்டப்படவிருக்கிறது, நட்சத்திர விடுதிகள் கட்டப்படவிருக்கிறது, இங்கு பணியாற்றியவர்களுடைய குழந்தைகளுக்கான காப்பகம் அமைக்கப்படவிருக்கிறது என பல்வேறு வசதிகளுடன் இந்த முதற்கட்ட இந்த கோபுரமானது அமைக்கப்படவிருக்கு. இதே போன்று இன்னும் பல்வேறு கட்டடங்கள்லாம் அமைக்கப்பட்ட பிறகாக இந்த நிதிநுட்ப நகரம் நிதி சார்ந்த முதலீடுகளை உலகளவில் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு நிதிநுட்ப நகரம் சென்னை மட்டுமல்லாமல் மற்ற மாவட்டங்களிலும் உருவாக்குவதற்கான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. வருங்காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு இந்த நகரம் அமைக்கப்படுகிறது. இன்னும் 1,000 வேலை வாய்ப்புகளை இது உருவாக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் சரத்குமாருடன் தேவ இக்னேசி, சிறில், நியூஸ் 7 தமிழ், சென்னை.